வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில புதுமுக இயக்குனர் நலன் குமரசாமியோடைய சூதுகவும் படத்தை பத்தி பார்க்க போறோம். சூதுகவும் இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தீங்கன்னா, தனக்குத்தானே ஒரு அஞ்சு வகையான விதிமுறைகளை வகுத்துக்கிட்டு எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்காம சின்ன சின்னதாக ஆட்களை கடத்தி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. கூட இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு இந்த தொழிலை செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் இவருடைய விதிமுறைகளை இவரே மீறுறாரு. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தார் அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இது என்ன அவ்வளோ பிரமாதமான கதை அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இது இந்த படத்துடைய சுவாரஸ்யமான திரைக்கதைக்காகவும் நகைச்சுவையான காட்சி அமைப்புக்காகவும் இந்த படத்துடைய இயக்குனரை பாராட்டியே தேரணும். ஒரு நல்ல திரைக்கதை எப்படி இருக்குன்னு சொன்னால், கலகலகலன்னு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிற ஒரு படத்தில் திடீர்னு அவுக்க முடியாத ஒரு முடிச்சை போட்டு விட்டுருவாங்க. இந்த முடிச்சை எப்படி அவுக்க போகிறாங்களோ அப்படின்னு நம்மெல்லாம் ஆர்வமாக இருக்கும்போது ஸ்மூத்தாக நம்ம எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி அந்த முடிச்சை அவுத்துருப்பாங்க. நீங்கள் முன்னே பார்த்து ரசித்து மனசில் நிற்கக்கூடிய படங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ரசித்த எல்லா படத்துலையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே காமெடி தான். இந்த காமெடியும் கூட காமெடிக்குன்னு தனியாக சீன்லாம் கிடையாது, காமெடிக்குன்னு தனியாக நடிகர்கள்லாம் கிடையாது. படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே காமெடி பண்ணும். படத்தில் வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே காமெடி சீனாக தான் இருக்கும். காமெடின்ற பேரில் டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், வல்கர் காமெடிலாம் இந்த படத்தில் கிடையாது. அதே போல் இன்னொரு ட்ரெண்ட் இருக்குது, கூட இருக்கவன படம் பூரா ஓட்டுறது, அந்த மாதிரியான காமெடிலாம் இந்த படத்தில் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத புதுமையான காமெடியாக இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லோரும் அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாராட்டணுன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பாராட்டியே தீரணும். இவங்க எல்லாரையும் ஒழுங்காக வழி நடத்தின இந்த படத்தோட இயக்குநரை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃப்லேயும் இருந்திருந்தால் இந்த படம் மிக பிரமாதமாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை ஒரு முறை குடும்பத்தோடு போய் பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு வரலாம். இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சி வி குமாருக்கு இது ஹேட்ரிக் வெற்றி படம். இந்த மீடியம் பட்ஜெட் படத்தை ஃபஸ்ட் காப்பியாக ஸ்டூடியோ கிரீன் வாங்கியிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன்கிட்டேருந்து நாலு பெரிய ஏரியாவை ஸ்டூடியோ 9 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய மொத்த வியாபாரம் 8 கோடி ரூபாயை தாண்டிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த படத்து கூட எதிர்நீச்சல்னும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் ஏபிசி எல்லா சென்டர்லேயும் கலெக்ஷன் நல்லா இருந்தாலும், சூதுகவும் ஏ சென்டர்ஸில் மட்டும் கலெக்ஷன் நல்லாயிருக்கு, பிஎன்சியில் பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க எதிர்நீச்சலை விட இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த படம் நாளையிலேருந்து பிக்கப் ஆகி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த வருஷத்தில் இந்த படம் ஒரு வெற்றி படம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.